السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله لي على ورطة كرنينا بني مانا رمال الماتلة بني رنداو تراويه تلدو ريت بني رنداو نون بيلا نام الله مريكين دوم الله رب العالمين نمودية إلا ردمانا بابانغالية منيت نمودية رمال الماتلة إلا نركارنغالية இஹ்லாசோடுமான தூய்மையோடு செய்யக்கூடிய வாய்ப்பையும் வழங்கி அவற்றை முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நன்னடியார்கள் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 12 தராவீஹ் தொழுதவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பை பற்றி ஈழக சென்ற எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையிலே அவருடைய முகம் முழு பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் முழுமையாக வழங்குவானாக. நாளை மறுமையில சொர்க்கவாசிகளில் சிலருடைய முகங்கள் பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசிக்கும் என்று நபியல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸுடைய வரிசையிலே இதையும் நாம் பார்க்க முடிகின்றது. 12 தராவீஹ் தொழுதவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் முழுமையாக வழங்குவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, 13 தராவீஹை தொழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பை பற்றி பெருமானார் சொன்னார்கள். நாளை மறுமையிலே மஹஷர் மைதானத்திலே எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே எந்த விதமான கவலையும் இல்லாமல் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்திலே எப்படி வாழுகின்றானோ அப்படியே அவனுடைய மரணம் இருக்கும். அவனுடைய மரணம் எப்படி இருக்கின்றதோ, எப்படி மரணிக்கின்றானோ அதே போல நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படுவான். எழுப்பப்படக்கூடிய நிலையை பார்த்தே அவனுடைய மறு உலக வாழ்க்கையின் நிலைகள் முடிவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உலகத்திலே ஒரு மனிதன் உலகத்திலே ஆசாபாசங்களையே மூழ்கி அதிலேயே துன்யாவுடைய இச்சையிலேயே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் அவன் அது சார்ந்த நிலையிலேயே மரணிப்பான். அவனுடைய கபூலிய வாழ்க்கையும் அதை சார்ந்தே இருக்கும். நாளை மஹஷர் மைதானத்தில் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே அதை சார்ந்தே அவனுடைய நிலை இருக்கும் என்பதாக நாம் பார்க்க முடியும். காரணம், நிறைய ஹதீஸ்களிலே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். உலகத்திலே ஒரு மூமின் இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, அல்லாஹுடைய அச்சத்தோடு, சுன்னத்தான வாழ்க்கை முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அல்லாஹுடைய சிந்தனையிலேயே ஒரு மனிதன் வாழ்ந்தால் மரணிக்கும் நேரத்திலே அதையெல்லாம் அவனிடத்திலே பிரதிபலிக்கும். அவனுடைய மரணத்துடைய வேதனை, சக்கராத்துடைய வேதனை லேசாக்கப்படும். மிகவும் குலைத்த மாவிலிருந்து முடியை உருவி எடுப்பதை போன்று மிக மிக இலகுவான முறையிலே அவனுடைய ரூஹு, அவனுடைய உயிர் அவனுடைய உடலிலிருந்து எடுக்கப்படும். அதே போல சக்கராத்துடைய வேதனையிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். மேலும் நபியல்லாஹ் சொன்னார்கள், கலிமாவை கூறிய வண்ணம் மௌத்தாகும் பாக்கியமும் அவனுக்கு நசீபாகும். மரணத்துடைய தருவாயிலே கலிமாவை கூறியவாறு எவனுடைய ரூஹு பெறுகின்றதோ அவனுடைய மறு உலக தங்குமிடம் சொருக்கம் என்பதாக சொன்னார்கள் பெருமானார். ஆக ஒரு மொமின், ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் நேரத்திலே அல்லாஹுக்கு பயந்து அஞ்சி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக பேணுதலாக வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலும் சந்தோஷமாக நிம்மதியாக அவன் எழுந்திருப்பான். பொது மணப்பெண்கள், மணமக்கள் எப்படி உறங்கி எழுந்திருப்பார்களோ, சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு எழுந்திருப்பார்களோ அதுபோல அவர்கள் மறு உலக வாழ்க்கையை எதிர்பார்த்து எழுந்திருப்பார்கள், எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனால் அதே சமயத்தில் உலகத்திலே துன்யாவுடைய உலகத்துடைய ஆசாபாசங்களிலே இச்சைகளிலே ஒரு மனிதன் மூழ்கி பாவங்களை அதிகமாக செய்து அல்லாஹை மறந்த நிலையில் வாழ்ந்தால் மரணிக்கும் நேரத்திலே அவனுடைய ரூஹு மிகவும் கஷ்டப்பட்டு அவனுடைய உடலிலிருந்து பிரிக்கப்படும். அதே போல சக்கராத்துடைய வேதனை மிகவும் கொடூரமாக கொடுமையாக இருக்கும். அந்த வேதனையை உலக மக்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுத்தாலும் அனைவரும் தாங்க முடியாமல் தவித்து போய்விடுவார்கள் என்று பெருமானார் சொல்லுவார்கள். கபூலிய வாழ்க்கையும் அதே போன்று மிக நெருக்கடியாக வாழ்க்கையாக அமைந்துவிடும். நாளை மறுமையிலே எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே அந்த கை சேதமே எங்களை யார் எழுப்பினார்கள் என்று தங்களுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திலே வாழும் காலகட்டத்திலே
அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பயந்து வாழக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து நாளைய மறு உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக சந்தோஷமாக நிம்மதியாக எழுப்பப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கீக்குரியவர்களே, 12வது தராவிகிலே நிறைய வசனங்கள் சூறாக்கள் ஓதப்பட்டது. அதிலே ஒரு சூறாவிலே கடைசி வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை மற்ற மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே முதலில் யாரிடமிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நாயகமே, நம்முடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். இது அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, இந்த முழு சமுதாயத்திற்கும் உம்மத்திற்கும் அல்லாஹ் பாலமாக அறிவுரையாக சொல்கின்றான், சட்டமாக சொல்கின்றான். நபியே நாயகமே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுது வருமாறு ஏவுங்கள். வஅமுரஹலக பிஸ்ஸலாத்தி, தொழுகை கொண்டு உங்களுடைய குடும்பத்தார்களை முதலில் ஏவுங்கள். நீங்களும் அதன் மீது உறுதியாக இருங்கள். இதற்காக நாம் உங்களிடம் எதையும் கேட்கவில்லை, மாறாக உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் நாமே கொடுக்கின்றோம். முடிவான நன்மை பரிசுத்தமான தன்மைக்குத்தான். வல் ஆக்கபத்தி நித்தக்குவா என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். சங்கிக்குரியவர்களே, உலகத்திலே ஒரு முஃமின், ஒரு மனிதன் கலிமா கூறி முஸ்லீம் ஆகிவிட்டால், முஃமின் ஆகிவிட்டால், அதற்கு பிறகு அவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் தொழுகை. இந்த தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. இந்த தொழுகையை நாம் மௌத்து வரை, மரணத்திற்குரிய நேரம் வரை நாம் விட்டுவிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. சில நிர்பந்தமான காரணங்களுக்காக தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருந்தாலும், மிகவும் சிரமமான கஷ்டமான நேரத்தில் கூட தொழுகையை நாம் விட்டுவிடக்கூடாது என்றுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. தொழுகையை விடக்கூடியவர்கள் அவர்கள் குஃபுருடைய மார்க்க இறை நிராகரிப்பாளர்களுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்றும் பெருமானால் சொல்லித் தருவார்கள். தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு இவ்வுலகத்திலும் கபரிலும் மறு உலக வாழ்க்கையிலும் நிறைய வேதனைகள் காத்து கொண்டிருக்கின்றது. இம்முடிவாக நரகவாசியிலாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. ஆக சங்கிக்குரியவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன், ஒரு முஃமின் தானும் தொழுக வேண்டும். முதலில் தன்னுடைய தொழுகை என்ற அந்த இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய ஏவுதலை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தார்களை முதலில் தொழுகக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். தானும் தொழுகையாளியாக மாறிவிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களை, மனைவி, மக்கள், பெற்றோர்கள், இவர்களை தொழுகையாளிகளாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்கு, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை சரி செய்து முழுக்க முழுக்க பேணுதல் உள்ளவர்களாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிலே அப்படி செயல்படக்கூடிய நேரத்திலே குடும்பத்தாருக்கு மத்தியிலே தொழுகையை எடுத்துச் சொல்லும் பொழுது, ஏவும் பொழுது நிறைய சிரமங்களும் சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம். குடும்பத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கலாம். அதே போல சொல்லக்கூடிய நபரை, குடும்ப தலைவரை யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்கின்றார்களோ, தொழுகும் வேண்டும் என்றும் சொல்கின்றார்களோ, தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள், கேலி கிண்டல் பரிகாசம் செய்வார்கள். அந்த மாதிரி நேரங்களில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆக அவர்களும் சேர்ந்து தொழுகையை விட்டுவிடக்கூடாது, அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு இங்கே பாடமாக சொல்கின்றான். தொழுகையை நீங்கள் குடும்பத்தார்களுக்கு ஏவுங்கள், வஸ்தபில் அலைஹா, அதன் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ நாம தொழுகிறதுனால, நம்முடைய தொழுகையின் காரணமாக அல்லாஹுக்கு எந்த விதமான உயர்வும், நாம் தொழுகையை விழுவதினால் அல்லாஹுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாது. மாறாக அல்லாஹ் அதைத்தான் அடுத்து சொல்கின்றான், லித்தக்வா லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்திலே நாம ரிஸ்க் நாம கேட்கவில்லை, மாறாக நான் தான் உங்களுக்கு ரிஸ்கை, எல்லா விதமான உபகாரத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நல்ல முடிவு வல்ல ஆக்கைபோத்து லித்தக்வா, இறையச்சி முடையவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக உலகத்தில் நாம் காலமெல்லாம் தொழுகையை விடாமல் தொழுகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களை முதல் முதலில் தொழுகக்கூடியவர்களாக நாம் மாற்ற வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நிறைய நபர்கள் தொழுகையை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வார்கள், ஆனால் தங்களுடைய குடும்பத்தார்களை கவனிக்க மாட்டார்கள். குடும்பத்தார்கள் தொழுகையிலே அசட்டியாக பொழுப
பொழுதுபோக்காக அலட்சியமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் கவனிக்காமல் விட்டுவிட்டு ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாம் சென்று விடாமல் நாம் தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும். முதலில் நம்முடைய குடும்பத்தார்களை தொழுகையாளிகளாக பேணுதலாக அவர்களை மாற்றுவதற்குரிய முயற்சிகளை நம்முடைய மரணம் வரை விடாமல் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக நம்முடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்திலே கடைசியிலே வல்ல ஆகிபத்தில் இத்தகவா, நல்ல முடிவு சிறந்த முடிவு யார் அல்லாஹுடைய அச்சம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனில் கூறப்பட்ட நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை நாமும் விளங்கி அமல் செய்து நம்முடைய குடும்பத்தார்களையும் அதில் அமல் செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. மரணத்துடைய நேரத்தில் கலிமா தையபாலா இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய வண்ணம் சக்கராத்துடைய வேதனைகள் எல்லாம் லேசாக்கப்பட்டு மறுமையிலே நம்முடைய சொர்க்கத்திலே தங்குமிடத்தை கண்டு ரசித்த வண்ணம் ரூஹு பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தில் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.